हेलो फ्रेंड्स, वेलकम टू तेंगाई चील अडुक्कु फ्रेंड्स। इनकी நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, பால்ல கருப்பட்டி கலந்து காபி போடுறப்போ பால் வந்து திரிஞ்சு போய்டும்। அப்படி திரியாம கருப்பட்டி காபி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க। சூடான கருப்பட்டி காபி ரெடி ஆயிருச்சு। பால் தெரியாம கருப்பட்டி காபி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க। பாருங்க எவ்வளோ வந்து சுட சுட இருக்கு, ஆனால் பால் கொஞ்சம் கூட தெரியல। நான் கருப்பட்டியில் பாதி அளவு கருப்பட்டி எடுத்திருக்கேன்। உங்களுக்கு எவ்வளோ கருப்பட்டி பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க। உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி கூட்டிக்கோங்க குறைச்சிக்கோங்க। இந்த கப்புக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க। கருப்பட்டி வந்து நல்லா கரையட்டும்। இதே எந்த கப்பில் வந்து தண்ணி ஊற்றினோ அதே கப்பில் 2 கப்பு தண்ணி சேர்க்காத பால் எடுத்திருக்கேன்। அதை நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்துக்கோங்க। கருப்பட்டி நல்லா கரைஞ்சிருச்சு। இந்த டைமில் வந்து நீங்கள் ஃபில்டர் காபி பவுடர் வச்சுருந்தீங்கன்னா அதை போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அப்புறமா ஃபில்டர் பண்ணுங்கள்। நான் வந்து இன்ஸ்டன்ட் காபி பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன்। கருப்பட்டியை வந்து நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன்। இதில் வந்து இன்ஸ்டன்ட் காஃபி பொடி போட்டுக்கோங்க। உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வேணுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கூட குறைய போட்டுக்கோங்க। நான் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன்। இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க। இப்போ வந்து கருப்பட்டியும் காஃபியும் கலந்து வச்ச இதை ஊற்றிக்கோங்க। இதில் காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துக்கோங்க। கருப்பட்டி காஃபி ரெடி ஆயிடுச்சு। நீங்கள் இது வந்து மிதமான சூடில் இருக்குது। இந்த சூடு போதுன்னா நீங்கள் எப்படியே குடிச்சுக்கலாம்। இல்லை எனக்கு நிறைய சூடு வேணும், நல்லா சூடு இருந்தால் தான் குடிக்க முடியும் அப்படின்னா இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு ஒன்று போகணும், அது பார்க்கலாம்। நான் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துருக்கேன்। அது வந்து நல்லா சூடாகட்டும்। தண்ணி வந்து நல்லா சூடாயிடுச்சு। இந்த டைமில் வந்து நம்ம பண்ண காஃபியை வச்சுக்கலாம்। இதை வந்து லோ ஃப்ளேமில் அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க। நீங்கள் வந்து டைரெக்டாக அப்படியே காஃபியை சூடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பால் தெரிஞ்சிரும்। இந்த மாதிரி டபுள் ஃபாயிலிங் முறையில் பண்ணால் பால் தெரியாது। பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு। ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன்। நீங்கள் சூடாக குடிக்கணும்னா இந்த மாதிரி செஞ்சு குடிங்க, சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்। உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணுங்க, அதில் இருக்க ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க। அப்பதான் நான் போடுற வீடியோக்கு நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்।